ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிபாளையம் மற்றும் பவானி சாகர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டுள்ள கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கோபிச்செட்டிபாளையம் பகுதியில் அமைக்கப்படும் வாக்குச்சாவடிகளிலும் ஆய்வு மேற்கொண்டு அங்கு அடிப்படை வசதிகள், மின்சார வசதிகள் உள்ளனவா, மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்வு தளம் அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. ஆலங்குளம், தென்காசி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர் மற்றும் சங்கரன்கோவில் ஆகிய 5 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையத்தினை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சமீரன் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு பணிகள், தடுப்புகள் அமைப்பது, கண்காணிப்பு கேமராக்கள் அமைப்பது உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் மாவட்டத்தில் 96 பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோத்தகிரியில் பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இளம் வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வந்து வாக்களிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் இன்னசன் திவ்யா கேட்டுக்கொண்டுள்ளார். 100% பொதுமக்கள் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தின் சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குலுக்கல் முறையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சாந்தா தலைமையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்ட ஆட்சியரக அலுவலக பாதுகாப்பு கிடங்குகளில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பிரித்து அனுப்பப்பட்டதாகவும் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் வாக்கு இயந்திரங்கள் பயன்படுத்துவது குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. 4 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள மண்டல அலுவலர்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கண்ட்ரோல் யூனிட் செயல்பாடுகள் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்கள் கையாளக்கூடிய அறிக்கைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் கிரண் குரலா தலைமையில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உரிய ஆவணங்கள் என்று எடுத்துச் செல்லப்பட்ட 4 கிலோ வெள்ளி கொலுசுகள் மற்றும் 90,000 ரொக்க பணத்தினை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கொள்ளிடம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போது நகை மற்றும் பணத்தினை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனா்.